ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனோஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக 10 நிமிஷத்தில் எப்படி கப் கேக் பண்ணலாங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் வந்து பேக்கிங் பவுடர் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி ரெண்டு கலரில் உள்ளது, கேஷ்யூநட், கொஞ்சம் உலர்ந்த திராட்சையை தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் மைதா மாவு வந்து 250 ml வந்து எடுத்துருக்கிறேன், ஒரு கப் அளவு. அடுத்து ஒயிட் சுகர் வந்து 125 ml, அரை கப் அளவு எடுத்துருக்கிறேன். அடுத்து ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து 60 ml, கால் கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்கு வேனிலா எசன்ஸ் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். அடுத்து ஒரு முட்டை. இப்போது நம்ம இது வந்து எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 குக்கர் வந்து நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற அளவில் வந்து ஒரு 8 கப் கேக் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். 2 குக்கர் வந்து நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். அடுப்பை வந்து ஆன் பண்ணலை. இப்போ இதில் வந்து உள்ளே வந்து ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுமாரி கேக் டின்னு கூட பரவாயில்ல, நம்ம அதை வந்து திருப்பி இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நான் 2 இதுலேயுமே இது மாதிரி போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணலை, இனிமேல் தான் ஆன் பண்ண போகிறேன். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டேன், லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். ஏன் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணணும், அதுக்காக இது வந்து லோவிலே இருந்து சூடாகட்டும். இப்போ ஒரு காஞ்ச மிக்சி ஜாரில் வந்து 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு முட்டையை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவு ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் வந்து மெல்ட் ஆக்கிட்டு சூடு ஆறின பிறகு அதை சேர்த்துக்கலாம். 1/4 கப்புங்கிறது வந்து 60 ml. அடுத்து வேனிலா எசன்ஸ் வந்து 1 மூடி அளவு வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த உலர்ந்த திராட்சை ஊற வச்சோம் இல்லையா, இதை வந்து தண்ணியை மட்டும் நம்ம தூர ஊற்றிட்டு நம்ம அந்த திராட்சையை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டியும் கேஷ்யூ நட்டும் இதில் வந்து நான் வந்து போட்டுட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் போடணுன்னாலும் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து மைதா மாவு வந்து 1 டீஸ்பூன் அளவு தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம வந்து மைதா மாவு எடுத்துருந்தோம் இல்லையா 1 கப் அளவு, அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 250 ml சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடாவும் தூளுப்பும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை, இதுக்கு பேக்கிங் பவுடர் மட்டுமே போதும். இதை வந்து நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா ஜலிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு ஒரு சைடாகவே நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இது வந்து மிக்ஸ் ஆகி லாஸ்ட்டாக வரும்போது ரொம்பவும் கட்டியாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து பவுலில் எடுத்துகிட்டு சூடு பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. நம்ம விரல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூடு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, லைட்டாக ஃபீல் ஆகும் இல்லை சூடு இருக்கிறது. அந்த அளவு இருந்தால் போதும். அது வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி வந்து நான் எடுத்துருக்கிறேன். நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அந்த கப்புக்கு 1 கப் அளவு, அதாவது 1/4 கப் அளவு 60 ml வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் சேர்த்து ஒரு சைடாகவே மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். தண்ணி வந்து ரொம்பவும் சூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாவு சேர்த்துருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து ரொம்பவும் வெந்து போயிடும், நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக சூடாக இருந்தால் போதும், சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். உங்களுக்கு பால் அப்படி இல்லைன்னா அந்த தண்ணி மிக்ஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து இன்னும் 1 முட்டை கூட எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரு சைடாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஒரே டைமில் தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்பவும் லிக்விட் ஆயிடும், கேக் வந்து சீக்கிரத்தில் வந்து பேக் ஆகாது, டைம் எடுக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து பேக் ஆகி வந்துடும் நம்மளுக்கு இது மாதிரி பண்ணும்போது. இப்போ பாருங்கள், எடுத்திருந்த அந்த 1/4 கப்பையும் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். லைட்டாக தான் சூடாக இருக்கணும் தண்ணி. இப்போது இதை வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இப்போது இப்போவும் திக்காக தான் இருக்குது இந்த பேட்டரு. நான் திரும்பவும் நான் இதில் வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ 1/4 கப் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் தான் இன்னொரு 1/4 கப் அளவு வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சைடாகவே தான் மிக்ஸ் பண்ணணும், ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், சூப்பரான நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு மொத்தம் தண்ணி வந்து இந்த கப்புக்கு 1/4 கப் அளவு ஃபஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக தேவைப்படுது அப்படின்னா கூட 1 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம். ஏன் மாவு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், கேக் வந்து பேக் ஆகி வரும்போது இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேஷ்யூநட் இது வந்து கீழே போயிடும், கேக்கோட கீழ்ப்பகுதிக்கு போயிடும். மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்க்கும்போது கேக் பார்த்தோம் அப்படின்னா அப்படி பிச்சு பார்த்தோன்னா அங்கங்கே நடுவில் வந்து இருக்கும், கீழே வந்து போகாது, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சின்னதாக ஒரு குழிக்கரண்டி வந்து நான் எடுத்துருக்கிறேன். எல்லா பவுல்லையுமே ஈக்குவலாக வரணுங்கிறதுக்காக நான் இந்த குழிக்கரண்டி வச்சு எல்லாத்துலேயும் ஒரு குழிக்கரண்டி அளவு வந்து அந்த பேட்டர் எடுத்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த பவுலில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன், பண்ணிட்டு தான் இதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதே மாதிரியே இந்த 4 பவுல்லையும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா தட்டி கொடுத்துட்டு மேலே வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கிரேப்ஸ், உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா சூடாயிருச்சு. இதுக்குள்ளே வந்து இந்த 4 நான் வந்து வச்சுட்டு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். மூடி போடுறது வந்து இந்த குக்கரோட மூடி வச்சு நான் மூட போகிறதில்ல, சாதாரண ஒரு பிளேட் வச்சு தான் இதில் வந்து மூட போகிறேன். இப்போ வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பிளேட் வச்சு மூடிக்கலாம். மூடிட்டு அந்த குக்கரோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கேப் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த ஓரத்தில் கரெக்டாக இருக்கணும். அந்த மூடி வந்து கரெக்டான இதாக இருக்கும், கேப்பே இல்லை பாருங்கள். இது மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர் கப்பில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அந்த பேட்டரை. பேப்பர் கப்லேயும் அதேமாரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஒரே ஒரு குழிக்கரண்டியை வச்சு நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இதே மாதிரியே ஒரு 4 பேப்பர் கப்பில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதில் உள்ள மாதிரியே நம்ம இது மேலே வந்து திராட்சை வந்து போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிவிட்டு இது மேலே இது மாதிரி அந்த கிரேப்ஸ் இருக்கு பாருங்கள், திராட்சை அதை வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் நம்ம மற்ற குக்கருக்குள்ளே இதில் வந்து வச்சுக்கலாம். அதுமாரி பேப்பர் கப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க தேவையில்லை, கிளாஸ் இருக்குது பாருங்கள், அந்த கிளாஸில் கூட நம்ம இது மாதிரி ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரியே மூடி போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், ஹையிலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து குறைச்சி வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வந்து இருக்குது. இப்படி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம பேக் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பராக சாஃப்டான கப் கேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும்.
பாருங்க சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது வந்து பேக் ஆகிடுச்சான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பேக் ஆகலை அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போது இதை வெளியில் வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது எல்லாத்தையும் நான் இதில் வந்து வச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கப்பில் பாருங்கள் ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு குக்கர்லேயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகாக சூப்பராக வந்துருச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதில் வந்து சூடு வந்து ஆறி இருக்கும். ஆறின பிறகு நம்ம அந்த பேப்பர் கப் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கப்லேயும் வந்து ஒட்டவே இல்லை. அவ்வளோ சூப்பராக சாஃப்டான கப் கேக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம வந்து சேர்த்துருக்குறோம். நம்மளுக்கு 8 கேக் வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு வரும். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய கேக் ரெசிபிஸும் நான் வந்து போட்டிருக்கிறேன், மற்ற ரெசிபிஸும் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.